வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இருக்கன்குடி மாரியம்மன். இந்த இருக்கன்குடி மாரியம்மன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகிலே இருக்கன்குடி மாரியம்மன். மாரி அப்படின்னு சொன்னாலே சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியவர், உஷ்ண சம்பந்தமான வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அன்னையாக அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடியவர். இவளுக்கு ஆயிரம் கண்ணுடையாள்னு ஒரு பேர் உண்டு. இந்த ஆயிரம் கண்ணுடையாள் அப்படின்னா இந்த அம்பாளுடைய கோபத்துக்கு ஆளாகின்றவர்களுக்கு உடம்பெல்லாம் கண்ணாக வைத்து அவர்களுக்கு அம்மை நோய் வந்தால் அதை குணப்படுத்தக்கூடியவர். அம்பாளிடத்திலே மட்டும், மாரியம்மனிடத்திலே மட்டும் எப்பொழுதும் நாம் கடன் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவளிடத்திலே சொல்லிவிட்டால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு மாரியம்மன் குலதெய்வமாக இருக்கிறது. சீதலாதேவி அப்படின்னு பேர் அவளுக்கு. சீதலாதேவி மகாமாரியம்மன் பேர். ஆயிரம் கண்ணுடையால் கண்களில் வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடியவள். மாரி என்றாலே மழையை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியம்மன் கோவில் இருக்கன்குடி மாரியம்மன் மிகவும் பிரபலமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலும் சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய அன்னையாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இத்திருக்கோயிலுக்கு சென்று உங்களுக்கு வியாதிகள் தீர வேண்டும் என்கின்ற பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும், என்ன வியாதிக்காக உங்களுக்கு பிரச்சனை எதன் மூலமாக ஆரம்பிக்கிறது என்பதை அத்திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை செய்வர்களிடத்திலே கூறி அதற்காக அந்த திருக்கோயிலிலே சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அம்பாளுக்கு மஞ்சளினாலே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆண்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலை பிரசாதமாக வாங்கி உண்ணுகின்ற பொழுது உங்களுடைய வியாதிகள் குறையும். நிறைய வயதாகியும் சில ஆண்களும் பெண்களும் விரல் சப்புகின்ற பழக்கம் இருக்கும். 25 வயசு இருக்கும், கல்யாணம் ஆகிருக்கும், அவனுக்கு குழந்தை இருக்கும், ஆனால் அவன் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா விரல் சப்பிக்கிட்டு இருப்பான். இந்த பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. அந்த பழக்கம் இருப்பவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இந்த வரல் சப்புறதுங்கிறது வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வியாதி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அது நல்ல பழக்கம்னு சொல்ல முடியாது. குழந்தைகளில் அதை சாப்பிடுகிற பொழுது 5 வயது வரைக்கும் அது நல்ல பழக்கமே. எல்லாருமே குழந்தைகளிலே விரல் சப்பி கொண்டிருப்பார்கள். அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள். ஆனால் அது 25, 30, 40 வயது வரை தொடர்கின்ற பொழுது கண்டிப்பாக அது அடுத்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவர்கள் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே பச்சை குத்தி கொண்டு அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்தீர்களே ஆனால் இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவந்து விடலாம், அதற்கு பிறகு வயல் சப்பர மாட்டார்கள் அப்படிங்கிறது அந்த திருக்கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வந்து இதுக்கு பச்சை குத்திப்பாங்க. இந்த திருக்கோயிலுமே உப்பு மிளகு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மாரியம்மன் கோயிலே உப்பு மிளகு வாங்கி போடுவது விசேஷம், ஆனால் இந்த கோயிலில் மிக விசேஷம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலே உப்பையும் மிளகையும் அம்பாளுக்கு படைக்கின்ற பொழுது நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகிறது, உங்களுடைய பிரச்சனைகள் குறைகிறது. எல்லாம் வல்ல சீதலாதேவி மகாமாரியம்மனுடைய அருளாலே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்க மகாமாரியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம்.